ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இப்போது உன் மனசு எதுக்காக வருத்தப்படுதோ, இது இன்னுமே நடக்கலை, இன்னும் உன்னை தேடி வரல, உனக்கானது கிடைக்கலன்னு இதை நினச்சி நீ வருத்தத்தோடு இருக்கியோ, அது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும்படி நான் செய்யத்தான் போகிறேன். இப்போது எந்த விஷயம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறதோ, அது கூடிய சீக்கிரம் நல்லபடியாக நடந்து உனக்கான சந்தோஷத்தையும் அதன் மூலமாகத்தான் நீ பெறப்போகிறாய். ஏன் செல்லமே தேவையில்லாமல் கவலைப்படுற? கஷ்டங்கள் தான் வாழ்க்கையில் எப்பவுமே நல்ல விஷயங்களை நடத்தி முடிக்கும். கஷ்டங்கள் இல்லைனா முன்னேறணுங்கிற எண்ணமே உனக்கு வந்திருக்காதல்லவா? இப்போது நீ எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியோ, அது ஒன்றுமே இல்லைன்னு நீயே ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய வகையில் அதை நல்ல விதமாக நான் முடிச்சு தர்றேன். வீணாக பொழுதை கழிக்காதேன் செல்லமே. உன்னுடைய விரல்கள் மீட்டினால் அந்த வீணையின் மூலமாக கூட சுகராகங்கள் வருகிறதல்லவா? தேவையில்லாமல் சோம்பேறித்தனமாய் தெரிந்து எனக்கு இன்னும் நல்லது நடக்கலன்னு விதியை குறை சொல்லி குற்றம் சாட்டி கொண்டு ஓம் வாழ்க்கையை நீ வாழ்ந்து திரிய வேண்டாம். என்ன நடந்தாலும் நடக்கட்டும். என் வேலையையும் கடமையையும் பொறுப்புகளையும் நான் சரியாக செய்வேன்னு சுறுசுறுப்பாக நீ இருந்தாலே அந்த பாலைவனத்திலும் கூட அழகான பாலை மரங்கள் பூத்து விடுமென் செல்வமே. உனக்குள்ளேயே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டு வாழ்வதென்பது வாழ்க்கை கிடையாது. நேரத்திற்கேற்றாற் போல திட்டம் போட்டு வாழ்வது தானே வாழ்க்கை. நம்பிக்கை இழந்துட்டா அடுத்த ஒன்றால் எதுவுமே செய்ய முடியாது. நீ வாழ்க்கையில் வெற்றி பெறுவதும் கூட உனக்கு தாமதமாகவும் கஷ்டமானதாகவும் மாறிவிடும். எல்லா விஷயங்களையும் என்னால் சரியாக செய்ய முடியும். கொஞ்சம் தாமதமானாலும் பரவாயில்ல, நான் எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்து வாழ்க்கையில் சாதியனை படைப்பேன்ற நம்பிக்கை உனக்குள்ளே இருந்தால் நிச்சயமாக மாபெரும் வெற்றியை கூட மகத்தாய் நீ பெற்றுவிடலாம் என் செல்லமே. எப்போதும் உன்னை சுற்றி நிறைய மனிதர்களும் நிறைய உறவுகளும் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் அதில் எத்தனை பேர் உனக்கான நல்ல உறவாகவும் நல்ல நட்பாகவும் இருக்கிறார்கள்? எல்லாரையும் பற்றி உனக்கு எப்போதும் புரிகிறது கிடையாது. அவர்களிடமிருந்து பிரியும் தருணத்தில் மட்டும்தானே ஒரு சில அவர்களை பற்றிய நல்ல நினைவுகளே உனக்குள் வருகிறது. எல்லோரிடமும் எப்போதும் அன்போடும் பாசத்தோடும் நான் பேசத்தான் சொல்கிறேன். ஆனால் நீயோ பல விஷயங்களில் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்தித்ததால் பல பேர்கிட்ட பேசவும் கலந்து கொள்ளவும் பயப்படுகிறாய். சில உறவுகளை கூட வச்சுக்க கூட கொஞ்சம் தயங்கி தயங்கி தானே பேசி பழகுகிறாய். வாழ்க்கை உன்னை பின்னோக்கி இழுக்கு போகுதே, யாருமே நம்ப முடியாத ஏமாற்றுக்காரர்களாக இருக்கிறார்களே என நீ மனம் கலங்க வேண்டாம். உனக்கான விஷயத்தையும் உனக்கான வாழ்க்கையின் நல்ல வழிகளையும் காட்டுவதற்காக உன் சாயப்பா நான் இருக்கேன். எப்போதுமே வில்லிலிருந்து அம்பு கிளம்பும் போது அம்பு முதலில் பின்னோக்கி தானே பாய்கிறது, அதற்கு பிறகுதானே அது வேகத்துடன் முன்னோக்கி போக வேண்டிய இடத்திற்கு போய் சேர்கிறது. அதே போலதான் இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையை பின்னோக்கி இழுத்தாலும் கூடிய விரைவில் எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான முன்னேற்ற பாதையில் நிச்சயமாக நான் உன்னை முன்னெடுத்து கொண்டு போய் சேர்ப்பேன். எப்போதும் எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என நம்பு. உன்னுடைய எண்ணங்கள் தானே உன் வாழ்க்கையை தீர்மானிக்குது. உன்னுடைய எண்ணங்கள் என்பது உனக்கான இயல்பான குணாதிசயங்களின் மூலமாக வருகிறது. குணத்தோட ஒரு சாயலில்தானே எண்ணமும் இருக்கிறது. உனக்கான இயல்பான குணமே எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய, எல்லாரையும் பார்த்து பாவப்படக்கூடிய, இரக்கப்படக்கூடிய நல்ல ஆளாக இருப்பதுதான். அதுதான் இப்போது உனது எண்ணங்களாகவும் இருப்பதால் நீயும் எல்லார்கிட்டையும் நல்ல விதமாக பழகிற. ஆனால் உனக்குள்ள நேர்மறை எதிர்மறைங்கிற என்ற எண்ணமோ கோணமோ இருந்ததே இல்லை. ஆனால் இப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை பார்த்து எதுவுமே சரியாக நடக்கவில்லை என்பதாலேயே உன் மனசு பலவிதமாக எதிர்மறையான கோணங்களில் சிந்திப்பதை நான் பார்க்குறேன். உன் மனசுங்கிறது உனக்கே எதிரியாக மாறுவதையும் என்னால் உணர முடிகிறது என் செல்லமே. நீ ஒன்று செய்யணும்னு நினைக்கும் போதெல்லாம் உன் மனம் அதற்கு எதிராக இன்னொரு விஷயத்தை சொல்லுவதையும் காட்டுவதையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னுடைய மனமே உன்னை தடுமாற செய்கிறதல்லவா? நல்லது இது கெட்டது இதுன்னு இருமுகமாய் அது உனக்குள் இருந்து உன்னை குழப்பி துயரம் என்னும் சேற்றில் உன்னை தள்ளிவிடுவதையும் பார்த்ததால்தான் ஓ மனசுக்குள்ள நான் குடியேறி உனக்கான நல்லது செஞ்சு உன்னை காப்பாற்றுவதற்காக ஓடி வந்தேன். இனி நீ கவலைப்படாத, எல்லாத்தையுமே நான் சரி செய்கிறேன். ஓம் சாய்ரம்.